A luminous object is placed at a distance of 30 cm from the convex lens of focal length 20 cm. On the other side of the lens, at what distance from the lens, a convex mirror of radius of curvature 10 cm be placed in order to have an upright image of the object coincident with it. Distance ஆல் டிஸ்டன்ஸ் கொடுத்தாங்க 30 சென்டிமீட்டர் அதான் நம்ம இந்த டயரம் காட்டியிருக்கோம் இது இந்த ஈயோட வேல்யூ அப்புறம் ஃபோக்கல் லென்த் வந்து என்ன உங்களுக்கு வந்து இந்த கான்சர் ஃபோக்கல் லென்த் என்ன உங்களுக்கு 20 சென்டிமீட்டர் ஃபோக்கல் லென்த்து அந்த அதர் சைட் ஆஃப் தி லென்ஸ் எந்த டிஸ்டன்ஸில் வந்து மேக்ஸிமம் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் 10 சென்டிமீட்டர் வந்து வைச்சா ஒரு அப்ரைட் இமேஜ் ஆப்ஜெக்ட்டாக அப்ரைட் இமேஜ் கிடைக்கும் இருக்கலாம் இப்போ அதுக்கு பொசிஷனுக்கான அந்த டயரம் அது இப்போ எஃப்இசி கொண்டு 20 சென்டிமீட்டர் யூ கொண்டு 30 சென்டிமீட்டர் ஸோ லென்ஸ் ப்ராப்ளம் பார்த்தோன்னா ஒன் பை எஃப் கொண்டு ஒன் பை வி மேஷன் பை இங்கே போட்டிருக்கோம் நம்ம பாருங்கள் சி எஃபோட வேலை என்னது கன்வெக்ஸுக்கு பாசிட்டிவ் ஃபோக்கல்ன்ட்டு ஒன் பை வி மேஷன் ஒன் பை யூ வந்து இங்கே ஃபோர்லேருந்து லெஃப்ட் சைடு தான் மைனஸ் 30 கொடுக்கும் 30 மைனஸ் 30 அப்போ இதுலேருந்து பார்த்தோம்னா வி கொண்டு 60 அதான் அந்த 60 தான் நம்ம இங்கே காட்டிடுவோம் காட்டிட்டு பார்த்தீங்களா வி வந்து 60 அதே மாதிரி இதோட ரேடியஸ் கரெக்ஷன் இருந்தது ரேடியஸ் கரெக்ஷன் இது வந்து என்னது ஒரு இமேஜினரி ஸ்பீடாக மாற்றோம்னா உங்களுக்கு வந்து என்னது உங்களுக்கு ரேடியஸ் ஆஃப் தி இமேஜினரி ஸ்பீட் தான் ரேடியஸ் கரெக்ஷன் அப்போ அதெல்லாம் இங்கே 10 சென்டிமீட்டர் இந்த போல்லேருந்து இந்த சென்டர் இது வரைக்கும் 10 சென்டிமீட்டர் வருது ஸோ வியூன் 6 சென்டிமீட்டர் வருது இப்போ தி ஃபைனல் இமேஜ் வில் கோஇன்சிடென்ட் வித் தி ஆப்ஜெக்ட் அப்படின்னா லைட் ரேஸ் வந்து ஃபால்ஸ் நார்மலி ஆன் கான்வெக்ஸ் மிரர் இந்த படத்தில் காட்டுற மாதிரி பாருங்க இந்த நார்மலாக இன்சிடென்ட் ஆகுதா அதான் 90 டிகிரி வருது பாருங்க ஸோ இந்த ஃபிகர்லேருந்து நமக்கு என்ன இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா செப்பரேசிபிலிட்டி லென்ஸும் மிரருக்கும் டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் இது வந்து இங்கேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு இதுலேருந்து வரைக்கும் 60 இதுலேருந்து இது வரைக்கும் வந்து என்னது 60 அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் என்னது உங்களுக்கு 10 அப்படின்னா இப்போ ரிமைனிங் என்னது 50 தானே